वासुदेवाय ओम नमो भगवते वासुदेवाय ओम अतिरांदानाजनशलाकया चुर नीलिता येन तस्मै गुरवे नमः श्री श्रीचैतन्य मनोभीशम स्थापितं येन भूतले स्वयं रूपा दधा स्वदातिक वंदेहम श्रीयुतपतकमलं श्रीगुर वैष्णवां श्रीपमं साग्र जा सह गन रघुनाथ सजीव साध्व सावदूत परीजन सहित चैतन्यम श्रीराधा कृष्ण पधां सह गन ललिता श्री विशाका हे कृष्ण करुणा सिंधो दीनबंधो जगत्पते गोपेशा गोपिका कांता राधा कांता नमोस्तुते तप्तकाचन गौरांगी राधे वृंदावनेश्वरी वृषभुसुतेदेवी प्रणमा हरिप्रिवांचाकू्य कृपासीधुभ्य पति पावनेभ्यो वैष्णवभ्यो नमो नम जय श्री कृष्ण चैतन्य प्रभु निनंदीअ अद्वैतगदाधारा शिव सादिगौरभक्तवृंदा हरे कृष्णा हरे कृष्णा कृष्ण कृष्णा, कृष्णा हरे 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 राम हरे राम राम, राम, राम हरे 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 कृष्ण श्रीमद्भगवीत தொடர்ந்து ஆறாவது அத்தியாயத்தில் இருக்கும் இப்போ நேற்றைய தினம் ஆறாவது அத்தியாயம் இந்த அத்தியாயம் தியான யோகம் எப்படி ஒரு யோகி தன்னுடைய அந்த மனசுக்குள்ள இருக்கிற ஹிரதயத்துக்குள்ள இருக்கிற அந்த பரம முழுமையாக கவனத்துடனும் அந்த பக்தி சக்தியோட ஒரு யோக நிலையில பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நேற்று தினத்தில இருந்து பார்த்தோம் எப்படி வந்து தியான யோகம் அப்படின்னு இந்த டாபிக் இந்த தலைப்புல வந்து கிருஷ்ணர் வந்து ரொம்ப டீடைல்டா வந்து எப்படி வந்து இந்த பிராணாயாமம் இந்த தியான யோகத்தோட இந்த அஷ்டாங்க வழிகள் யாமம் நியமம் ஆசனம் பிராணாயாமம் பிரத்யாகனம் இதெல்லாம் இது பண்ணி கடைசியில தியான சமாதி நிலைக்கு எப்படி வர்றது அப்படிங்கிறத சொல்றார் தாரண தியான சமாதி அப்படிங்கிற தினம் பார்த்தோம் அதுல வந்து அந்த எட்டு விதமான நிலைகள் என்ன ஒரு ஒரு படியா அப்படி முன்னேறது அப்படிங்கிறத பார்த்தோம் வந்தூர் ஆத்மநாஸ்தசிய அப்படின்னு பார்த்து வர்த்தே தாத்மனைவ சத்ருபத் அதே உன்னுடைய மனம் அந்த யோகி ஆரத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கள் ரெண்டே ரெண்டு வந்து அந்த யோகி ஆரத்துக்கு ரெண்டு விஷயங்கள் என்ன ஒன்னு புலன்களை அடக்குவது அந்த புலன்களை அடக்குவதுனா அந்த புலன்களை அடக்குகின்ற கயிறாக எது இருக்கின்றதுனா அந்த மனம் அந்த மனதை வந்து ஒருநிலைப்படுத்தி அடக்குவதுதான் ரொம்ப உன்னதமானது அப்படிங்கிறத பார்த்தோம் அதே மனம் உன்னுடைய பந்துவா இருக்கலாம் இல்லைன்னா அதே மனம் உன்னுடைய சத்ருவாகவும் இருக்கலாம் அப்படின்னு தான் சொல்றார் சோ நம்மளுடைய அந்த புலன்களை அடக்கி மனதை எந்த நிலைக்கு கொண்டு போறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி அது சத்ருவாகவும் இருக்கும் இல்லைன்னா உன்னதமான பந்துவா இருக்கும் பந்துவானா என்ன அர்த்தம்னா நமக்கு ரொம்ப நம்ம இந்த ஜீவாத்மா என்னென்னலாம் ஆசைப்படுறதோ அதுக்கெல்லாம் தகுந்த மாதிரி ஆன்மீக விஷயத்துக்கு தகுந்த மாதிரி அது ரொம்ப அற்புதமா அந்த மனம் வந்து ஒரு லயித்து அதை அனுபவிக்கு அனுபவிக்கிறதுக்கான வழிமுறைகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சோ அதுக்கப்புறம் பார்த்தோம் யா எவர் ஒருவர் தன்னுடைய அந்த மனதை கட்டுப்படுத்தியவரோ அவளுக்கு அவரை என்ன சொல்றோம் ஜிதாத்மனக அப்படின்னு சொல்றோம் ஜிதாத்மனஹ பிரசாந்த பரமாத்மா சமாஹித அப்படின்னு பார்த்தோம் சீதோஷ்ட சுக துக்கேஷ்டு ததாமானா பமான யோகோ எவனோ ஒருவன் தன்னுடைய மனதை வென்றவனா ஜிதாத்மாவாக இருக்கின்றானோ அவனுக்கு வந்து உள்ள இருக்கிற பரமாத்மாவுடைய பரிபூர்ண அனுகிரகம் கிடைக்கப்படுகின்றது அதே சமயத்துல பிரசாந்தமான அந்த ஒரு ஆனந்த நிலை கிடைக்கப்படுகின்றது அதை தவிர அவங்களுக்கு வந்து சீதோஷ்ணம் ரெண்டு இந்த சீதோஷ்ண நிலையோ இல்ல சுக்கம் துக்கம் எதுவுமே இல்லை அதே மாதிரி அவங்களுக்கு வந்து பெரிய பெரிய தங்கங்கள் வைடிய கொடுத்தாலும் அது கற்களுக்கும் அதுக்கும் சம்பந்தம் ஒரே மாதிரி நிலையில பாக்குறதுதான் அந்த மனோபாவம் கிடைக்கப்பெறும் அப்படின்னு பார்த்தோம் அதுக்கப்புறம் டீட்டெயிலா இது பார்த்தோம் ஆசனம் ஆத்மனஹா நாதி உச்சிஷ்டம் நாதி நீச்சம் ம் அப்படிங்கிறத பார்த்தோம் அதாவது வந்து யோகி வந்து பர்ஃபெக்டா போகணும் அப்படின்னா ஒரு தனிமையிலால் இருக்கிற இடம் அந்த தனிமயிலா இருக்கிற இடத்துல புனித ஸ்தலமா இருக்கணும் அதில் வந்து புல் அதுக்கப்புறம் மான் தோல் அதுக்கு மேல ஒரு துணி ரெண்டு ரொம்பவும் அந்த ஆசனம் வந்து ரொம்ப மேலே இல்லாம ரொம்ப கிழ இல்லாம ஸ்திரமாக ஸ்திரமா முதுகு நேரா கண் தலை கழுத்து நேரா கண்களை பாதி மூடி மூக்கு துவா மூக்கு மேல வந்து மனதை நிலைநிறுத்தி மூக்க பார்த்துண்டே பகவானை நினைத்து நம்ம தியானம் பண்ணணும் அப்படிங்கறத பார்த்தோம் இந்த சொன்னாங்க அதுக்கப்புறம் அத்தியாகார பிரயாகார இந்த எவ்வளவு காலம் உண்ணுகின்ற பழக்கம் உறங்குகின்ற பழக்கம் அதே மாதிரி நம்மளுடைய அந்த ரெக்ரியேஷன் இது மூணுத்தையும் வந்து யார் வந்து கண்ட்ரோல் பண்ணலையோ அந்த கண்ட்ரோல் பண்ணாதவங்களுக்கு வந்து கண்டிப்பாக அந்த யோக நிலைக்கு வர முடியாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு எவ்வளவு காலும் அத வந்து ஒரு ஸ்ட்ரீம் லைன்டா கொண்டு போறானோ அந்த அளவுக்கு அவனுக்கு வந்து அந்த யோக நிலை பெறும் அப்படிங்கிறத பார்த்தோம் அந்த யோகா பண்றதுக்கு என்ன ச நிச்சயன யோ தத்வா யோக நிர்வின சேதசா சங்கல்ப பிரபவான் காமாம்ஸ் அதாவது வந்து தெக்வா சர்வான் அசேச்சதாக நம்ம பண்கின்ற அந்த யோகம் வந்து டிட்டர்மினேஷனாக பண்ணணும் உற்சாகம் நிச்சயம் தைரியம் கர்ம பிரவர்த்தனா சங்கத்யாக சத்துவபுர்த்த பக்தி பிரதிஷதி யா எவன் ஒருவன் தன்னுடைய அந்த யோக நிலையை ரொம்ப பர்ஃபெக்டா பண்றானோ அதுல பர்ஃபெக்ஷன் அப்படிங்கிறது என்னன்னா டிட்டர்மினேஷன் அண்ட் ஃபைத் இது ரெண்டும் கண்டிப்பா இருக்கணும் அப்படி இருக்கும்போது கண்டிப்பா பௌதிகமாக விஷயமான இருக்கிற அந்த ஆசைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சி புலன்களை கண்ட்ரோல் பண்ணி மனசை வந்து ஒருநிலைப்படுத்தும் போது கண்டிப்பாக அந்த நெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இது புரோபாத் வந்து அழகா வந்து ஒரு கதை சொல்றார் இந்த கதை வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ரொம்ப ஆச்சரியமான கதை இந்த கதையில் என்னன்னா வந்து ஒரு சின்ன சின்ன குருவி இப்ப நம்மளால அந்த சிட்டுக்குருவியை நாங்கள் பார்க்கறதுக்கு அபூர்வமா இருக்கும் ஆனா அந்த காலத்துல ஒரு சிட்டுக்குருவி எல்லாம் இருக்கும் அந்த சிட்டுக்குருவி என்ன பண்ணுவோமா ஒரு கதை பிரகாரம் வந்து அந்த கடல் ஓரத்துல இருக்கிற இடத்துல வந்து தன்னுடைய முட்டைகளை போட்டுருக்குமா அப்ப அந்த கடல் அலைகள் ஒரு சமயத்துல ரொம்ப ஆவேசமா வந்து அடிக்கும் போது அந்த கலை கடல் அலைகள் வந்து அந்த முட்டை அந்த அந்த கூடுவில் இருந்த அந்த முட்டைகள்லாம் வந்து கடலுக்குள்ள போயிடும் போன உடனே அந்த குருவிக்கு வந்து ரொம்ப கோபம் வந்துடும் இந்த மாதிரி வந்து அந்த அந்த சமுதிரன்கிட்ட போய் கிட்ட போய் நான் வந்து கஷ்டப்பட்டு வந்து இந்த முட்டைகள் இட்டுருக்கேன் தயவு செஞ்சு என்னோட முட்டைகளை திருப்பி கொடுக்கணும் உடனே சமுதிரராஜன் அகான்னு சிரிச்சுட்டு அதெல்லாம் என்னால் முடியாது அப்படின்னு சொல்லுவாராம் அப்படின்னு சொன்ன உடனே அப்போ அந்த அந்த சின்ன சிட்டுக்குருவி வந்து கோவம் வந்துருமா நான் வந்து என்னோட முட்டை நீ தரலனா நான் வந்து உன்னை வந்து இந்த இருந்து வேற இடத்துக்கு நான் உன்னை மாத்திடுவேன் அப்படின்னு சொன்னோம் அப்படி சிரிச்சு அப்படி சொன்ன உடனே அந்த சமுதிரத்துக்கு இன்னும் சிரிக்கு போருமா ஆனாலும் என்ன பண்ணுமா இந்த சின்ன குருவி தொடர்ந்து வந்து தன்னுடைய மூக்கு நான் தன்னுடைய அந்த பீக் தன்னுடைய அந்த பீக்னால இல்லைன்னா அந்த மூக்குனால வாயினால கொஞ்சம் கொஞ்சமா அந்த கடல தண்ணி எடுத்துட்டு போய் வேற ஒரு இடத்துல கொண்டு போய் விட்டுட்டு விட்டுட்டு வருமா தொடர்ந்து ஒரு நாள் ரெண்டு நாள் பண்ண ஆரம்பிக்குமா உடல் ரொம்ப சோர்வாகுமா அப்ப ரெஸ்ட் எடுக்கும் திருப்பியும் சாப்பிடும் திருப்பியும் இது வந்து அந்த சமுதிர சிரிப்பாரு நான் வந்து ஒரு பெரிய சமுத்திரம் என்ன நீ வந்து இத்திரூண்டு ஒரு குருவி அந்த குருவி அந்த குருவில இருக்கிற அந்த வாய் பார்த்தீங்கன்னா இத்திரூண்டு தான் இருக்கும் ஒரு துளி ரெண்டு துளி தான் நீ எந்த ஜென்மத்துல இதை முடிக்க போற அப்படிங்கிற மாதிரி அது வந்து சொல்லின்னு சிரிப்பாறான் ஆனாலும் அந்த அந்த தாய் பறவை வந்து அந்த அளவுக்கு டிட்டர்மினேஷன் செஞ்சுட்டு இருக்குமா இந்த மாதிரி செஞ்சிருக்கிறத பாது முதல்ல பறவைகள் எல்லாம் பார்த்து பார்த்து வந்து இது ஏதோ செஞ்சுட்டு இருக்கே அப்படின்னு தவிர ஒண்ணுமே தோணாம் ஆனா கொஞ்சம் நாள் ஆக ஆக நிறைய பறவைகளுக்கு பார்த்தா இத பார்த்தாலே ரொம்ப பரிதாபமா இருக்குமா இத ஒரு நாள் வந்து இந்த பறவைகளுக்கெல்லாம் ராஜன் அணையார் கருடன் சோ கருடன் வந்து இப்படி மேல போயின்னு இருக்கார் அவர் பாக்குறாரு என்ன இந்த மாதிரி ஒரு ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு என்னன்னு கூர்ந்து கவனிக்கிறான்னு பார்த்தா அந்த இந்த தாய் பறவை வந்து கொஞ்சம் கொஞ்சமா தன்னுடைய அந்த மூக்கு வாய் நுனிலேருந்து கொஞ்சம் நீரை கொண்டு போய் அங்க கொட்டிட்டு கொட்டிட்டு வந்துட்டு இருக்கு இதை பார்த்தோன்னா வந்து அந்த கருணைக்கு வந்து ரொம்ப ஆச்சரியம் இவ்வளவு டிட்டர்மினேஷன் இவ்வளவு திடமான ஒரு ஒரு நம்பிக்கை நிச்சயன சார் நிச்சயன யோக்தவ்யோ அப்படிங்கிறார் ஸோ ஒரு ஒரு ஒருத்தர் யோகி வந்து தன்னால் கண்டிப்பாக அது முடியும் தன்னால் ஒரு பக்தன் தன்னால் கண்டிப்பாக அதை நிறைவேற்ற முடியும் தன்னால் செய்ய முடியும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை வரும் அப்படிங்கிறதுக்கு பார்த்தோன்னா அந்த குருவிக்கிட்ட போய் கேட்பாரு நீ என்ன பண்ணிட்டு இருக்கானு இந்த மாதிரி இந்த மாதிரி இந்த மாதிரி ஆச்சு நான் கதை இதுதான் இந்த அதனால எனக்கு திருப்பி இது பண்ணணும் அப்படின்னு ஸோ அந்த ஒரு ஒரு மாதம் அந்த ஆயிருக்கும் அப்போதான் அந்த அந்த ஆக்சுவலா அந்த முட்டை வந்து குஞ்சு பொறிக்கிற டைம் கரெக்டா ஒரு மாசமோ ஒரு வாரமோ இதோ ஒண்ணு கருடன் பகவான் நேரா கீழே அனைவங்க வந்துட்டு அந்த அவர் யார் அவர் வந்து கருடன் அவர் வந்து மிகப்பெரிய பட்சி அதுவும் வந்து பகவானுக்கு நேரடியா சேவை செய்கின்றவர் அவர் நினைச்சா என்ன வேணா பண்ணலாம் அவர் நேரம் அந்த சமுதிரங்கிட்ட போய் வந்து ஒரு மிரட்டு மிரட்டுவார் இங்க பார் இப்ப நீ வந்து என்ன பண்ணுவோ எது பண்ணுவோன்னு தெரியாது இப்ப நீ வந்து இந்த குருவியோட முட்டைகளை திருப்பி தரலன்னா நானே வந்து உன்னோட தண்ணி எல்லாத்தையும் மொத்தமா நான் உறிஞ்சி எடுத்துருவேன் அப்படின்னு மிரட்டுவார் ஏன்னா அது வந்து கருட பகவானால ரொம்ப சர்வசாதாரமா செய்ய முடியும் அவர் வந்து பகவானுக்காக வந்து ஒரு வாகனமா இருக்கிறது காரணத்தினால அவர் அவருக்கு வந்து அந்த பரிபூர்ண கருணை சக்தி இருக்கு அவர் நினைச்சானா தன்னோட வாயினால மொத்த அந்த நீரையும் வந்து ஒரே இதுல வந்து விழுங்கிட முடியும் அந்த அளவுக்கு அவருக்கு பலம் சக்தி அந்த அந்த திடம் இருக்கு அந்த மாதிரி அந்த கடலை பார்த்து வந்து மிரட்டுவார் மிரட்டின உடனே அந்த கடல் சமுதிராஜன் வந்து அப்ப உடனே தான் செய்து தவறு அப்படின்னு புரிஞ்சுட்டு உடனே வந்து அந்த முட்டைகளை வந்து அவர் வந்து திருப்பி கொடுத்துருவாராம் சோ கதை வந்து ரொம்ப சின்ன கதை தான் ஆனா கதையோட சுவாரஸ்யம் விட கதையோட அந்த நோக்கம் பார்த்தீங்கன்னா அந்த குருவியோட நோக்கம் பார்த்தோம் அப்படின்னா அந்த அளவுக்கு நிச்சயன யோக்தவியம் அதோட சங்கல்பம் அந்த மாதிரி இருக்கு தன்னுடைய புலன்கள் தனக்கு இது செய்யணும் அது செய்யணும் அதெல்லாம் விட்டுட்டு தனக்கு என்ன தேவையோ அதை வந்து ரொம்ப திடமா அது செஞ்சுட்டு இருக்கு அப்படின்னு அதுக்கு அதுக்குதான் வந்து ரூபகோஸ்வாமி தன்னுடைய அந்த புக்லயும் எழுதிருக்கார் என்ன எழுதிருக்காருன்னா உற்சாகம் நமக்கு வந்து கண்டிப்பா உற்சாகம் தேவை நிச்சயா தைரியம் தேவை உற்சாகம்னா நமக்கு தேவையான அந்த என்கரேஜ்மெண்ட் அந்த நான் செய்யணும் நான் வந்து பக்தி செய்யணும் நான் யோக வழிமுறைகள் செய்யணும் அப்படிங்கிறத வந்து நான் கண்டிப்பா அந்த அந்த டிட்டர்மினேஷன் இருக்கணும் அந்த டிட்டர்மினேஷன் கூட எப்பவுமே வந்து சில சமயம் வந்து ஓ இன்னைக்கு கிளாஸ் ரொம்ப போர் அடிக்குது இன்னைக்கு வந்து இது சரியில்லை இன்னைக்கு வேண்டாம் நாளைக்கு பார்த்துக்கலாம் இன்னைக்கு சாட்டர்டே விட்டுடலாம் சாட்டர்டே சண்டே விட்டுடலாம் மண்டே கூட வேண்டாம் டியூஸ்டேட்டே பார்த்துக்கலாம் அப்படின்னு அந்த உற்சாகம் குறைஞ்சி குறஞ்சி போச்சுன்னா என்னைக்காவது ஒரு நாள் அந்த உற்சாகம் அப்படியே குறைஞ்சி போய் அந்த அந்த ப்ராக்டிஸ் பண்றதே போயிடும் இல்லையா பொதுவாவே நீங்க பாத்தீங்கன்னா யோகா தரவங்களுக்கு நிறைய பேர் வருவாங்க கொஞ்ச நாள் இருப்பாங்க இன்னும் நல்லா வளை வளை அப்படின்னு இது பண்ணு அது மூச்ச பயிற்சி பண்ணு இது பண்ண இது பண்ணுவாங்க ஒரு வாரம் ரெண்டு வாரம் மேக்சிமம் மூணு மாசம் அவள் தான் அதுக்கப்புறம் போயிடுவாங்க அதே மாதிரிதான் பக்தி பண்றதுலயும் வந்து முதல்ல தான் இருக்கும் ஆனா அந்த கடினத்தையும் வந்து நம்ம வந்து தாங்கி கொண்டு அதை வந்து தைரியமாக செய்யும் போது தத்தத் கர்ம சங்கத் தியாகா அதாவது வந்து அந்த உத்தமமான அந்த பக்தி பிரதிஷதி ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படிங்கிறத தான் நம்ம தெரிஞ்சுக்கணும் அட புலங்களை அடக்குவது ஒண்ணு மனதை கட்டுப்படுத்துவது ஒண்ணு அது எவ்வளவு காலம் எவ்வளவு நாட்கள் எவ்வளவு மணி நேரங்கள் நம்மால் அதை வந்து கட்டுக்குள் வைத்துக் கொள்ள முடிக்கின்றோம் அந்த அளவுக்கு நமக்கு வந்து நல்ல பயன்கள் கிடைக்கும் சில சமயம் இருக்கும் சில சமயம் விட்டு போயிடும் திருப்பி கிடைக்கும் திருப்பி விட்டு இப்ப அலை வந்து கடல்ல வந்து கடல்ல இருந்து வர அலை வந்து அடிக்கும் அப்புறம் திருப்பி போயிடும் இல்லையா அந்த மாதிரி இருந்துட்டே இருந்ததுன்னா நமக்கு ரொம்ப ரொம்ப கடினமாக இருக்கும் அப்படின்னு சொல்ல வர்ற அதுக்கு எதுதான் அதுக்கு என்ன வழி அப்படின்னா எதோ எதோ நிச்சலுத்தி மன சஞ்சலம் அஸ்திரம் ததஸ்ததோ நியம் யாத் ஆத்மன் ஏவ வசம் நயே அப்படிங்கிறார் ஏதோ ஏதோ நிச்சலி நிச்சலத்தி மனசு வந்து எப்ப பார்த்தாலும் வந்து இட் வில் பி கம்ப்ளீட்லி நிச்சலம் அதாவது வந்து வாண்டரிங் அதாவது எப்படி சொல்றதுன்னா அங்கங்க அலைப்பாஞ்சுட்டே இருக்கும் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ரெண்டாவது அத்தியாயத்துல மனம் எவ்வாறு அலைப்பாயும் ஒரு மூன்று நான்கு விதங்கள்ல பார்த்தோம் என்ன நான்கு விதங்கள் முதல் விதம் எல்லாருக்கும் தெரிஞ்ச விதத்தை மனம் ஒரு குரங்கு அப்படின்னு பார்த்தோம் அந்த ஒரு குரங்கு வந்து ஒரு இடத்துல இருக்கவே இருக்காது மரத்துக்கு மரம் தாவிண்டியா இருக்கும் அது என்ன தோண்டதோ செய்யும் அதுக்கு எந்த விதமான வந்து ஸ்திரமான ஒரு நிலை இருக்காது இல்லையா அதே மாதிரிதான் வந்து இந்த அழும் தன்மை இந்த கிரையிங் பேபி அப்படின்னு பார்த்தோம் எப்பப்பெல்லாம் தேவைன்னா அதுக்கு உடனே பயங்கரமா அழுது அழுதுதே சாதிக்கிற அந்த நிலை நமக்கு ஏதாவது ஒன்று தேவைன்னா நம்ம என்ன பண்ணுவோம் அதை வந்து எப்படியாவது அழுது சாதித்து வாங்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கும் இன்னொன்னு என்ன அந்த தண்ணி தண்ணி வாயு தண்ணி அதாவது வந்து ஒரு வெள்ளம் இல்லைன்னா வந்து ஒரு காட்டு ஆறு மாதிரி அது வந்து எப்படி எங்கெங்கெல்லாம் பள்ளம் இருக்கோ அந்த தண்ணி வந்து அந்த ஓடுறது இல்லையா ஓடுற மாதிரி அந்த ஓடுறது வந்து எங்க பள்ளம் இருக்கோ அங்கே ஓடும் அவ்வளோதான் அதுக்கு எங்க இப்படிதான் போகணும் அப்படிதான் போகணுங்கிறதுலாம் கிடையாது அது பாடு ஓடிண்டே இருக்கும் அந்த பள்ளம் எங்கெங்கெல்லாம் இருக்கும் கடைசியில எங்க போய் கடைசியில கடல்ல செய்யும் அவ்வளவுதான் அதுக்குன்னு வந்து எந்த விதமான ஒரு குறிக்கோளோ நோக்கமோ இப்படிதான் பண்ணும் அப்படிங்கிறது இல்லை அதே மாதிரிதான் இந்த மனசும் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அது பாட்டுக்கு நடக்கிறது நடக்கட்டும் அது பாட்டுக்கு போறது போட்டோம் எனக்கு ஒண்ணும் இல்லை அப்படின்னு விட்டுருவாங்க சோ மனம் என்ன பண்ணுவோம் ஃப்ரீ ஃப்ளோவா அது பாட்டு இஷ்டத்துக்கு ஓடிட்டு இருக்கும் இன்னொண்ணு இந்த வாயு இந்த காத்து மாதிரி திடீர்னு பயங்கரமா சூறாவளியா வந்து பயங்கரமா ரஜோ குணத்தோட இந்த மனம் வந்து அப்படியே பயங்கரமா வேலை செய்யும் செல்சியம் ஒண்ணுமே இல்லாம அப்படியே உட்காந்துருக்கும் ஸோ இந்த மாதிரி பல வழிகளில் ஏதோ ஏதோ நிச்சலித்தி கண்டிப்பா ஏதோ ஏதோ வழியில வந்து கண்டிப்பா இது வந்து அந்த பிளிக்கரிங் நேச்சர் அந்த அன்ஸ்டடி நேச்சர் அது வந்து கண்டிப்பா இருக்கும் அப்படிங்கிறார் ஆனா அந்த மாதிரி இருக்கும்போது தத்தோ நியம் யாத் எப்பப்பெல்லாம் வருதோ அதை மறுபடியும் மறுபடியும் நம்ம திரும்பி இழுக்கணும் அப்படிங்கிறார் சோ இதுக்கு என்ன வழி அப்படின்னா நம்ம மறுபடியும் மறுபடியும் நம்ம ஜமம் பண்ணும்போது ஹரே கிருஷ்ணா ஓகே கட்டாய எப்பப்பெல்லாம் முடியறதோ அப்ப கண்டிப்பா நம்ம வந்து திருப்பி கொண்டு வரதுதான் ரொம்ப ரொம்ப உன்னதமானது அப்படின்னு சொல்றாரு அதுக்கு பிரபாதம் தன்னுடைய பொருளை எழுதுறாரு

அப்படின்னா அது கோஸ்வாமிகள் அப்படின்னு பேருதான் பெரிய ஆச்சாரியர்கள் குரு பெரிய பெரிய ஞானிகள் எல்லாம் வந்து கோஸ்வாமி அப்படின்னு பேர் சோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவங்க வந்து தங்களுடைய புலன்களை கட்டுப்படுத்தியவர்கள் அப்படிங்கிற அந்த பொருள் பணம் அதுக்குதான் அடுத்த இந்த மாதிரி சொன்ன உடனே அர்ஜுனன் வந்து கேக்குறான் சஞ்சலம் ஹீ மன கிருஷ்ணா இப்ப கிருஷ்ணா என்ன சொன்னார்னா நீ வந்து அப்பப்பைக்கு போ அப்பப்பைக்கு இந்த அங்கங்க அலைப்பாயிர மனச மறுபடியும் கொண்டு வரணும் அப்படிங்கிறார் இல்லையா சோ அந்த மாதிரி கொண்டு வர முடிஞ்சதுன்னா கண்டிப்பா வந்து உன்னால முடியும் அப்படின்னு சொல்லும் போதே அர்ஜுனன் என்ன சொல்றான் சஞ்சலம் ஹி மன கிருஷ்ணா அப்படிங்கிறான் சஞ்சலம் ஹீ மன கிருஷ்ணா பிரமாதி பலவதம் தஸ்யாக நிகரம் மண்யே வாயோர் இவ துஷ்கரம் அப்படிங்கிறார் என்ன சொல்றான் இனி சொல்றேன் இது வந்து பாக்குறதுக்கு ஏதோ ரொம்பமா இருக்கிற மாதிரி இருக்கு ஆனா இது வந்து கண்டிப்பா இது கண்டிப்பா முடிய முடியாது இட் இஸ் இம் அப்படிங்கிறாரு இது முடிவே முடியாது அப்படிங்கிற ஏன் அப்படின்னா சஞ்சலம் ஹி மன கிருஷ்ணா இந்த மனசு வந்து ரொம்ப சஞ்சலமா இருக்கு அன்ஸ்டடியா இருக்கு பயங்கரமா இருக்கு ஒரு நிமிஷத்துக்கு நிமிஷம் மாறிண்டே இருக்கு வந்து சூரிய துஷ்கரம் இந்த வாயு அதாவது வந்து என்கிட்ட இருக்கிற அந்த வில்லாற்றல் என்கிட்ட இருக்கிற அந்த அம்பு ஆற்றல் வழியாக என்னுடைய அம்பு மூலமா ஏதாவது ஒரு காத்து ஒரு பக்கம் வருதுன்னா நான் வந்து மந்திரத்தையோ மந்திரத்தை பிரயோகித்தோ இல்ல என்னோட வில்லாற்றல் மூலமா காத்த கூட என்னால ஒரு பக்கத்துல இன்னொரு பக்கம் அப்படியே நிறுத்திட முடியும் ஆனா என் உள் என் உடம்புக்குள்ள இருக்கிற என்னுடைய மனசை என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல அர்ஜுன் வந்து பெரிய பில்லாளி தனஞ்சயன் விஜயன் அப்படின்னு பேரு அந்த விஜயனுக்கே வந்து இப்போ வந்து பிராக்டிகலா வந்து கிருஷ்ணன் வந்து யோகா ஒரு வழிமுறைகள்லாம் சொல்லிட்டு வரா இந்த யோகம் பண்ணணும் இப்படிலாம் பண்ணா வந்து நல்லது மனசை கட்டுப்படுத்தணும் புலங்களை கட்டுப்படுத்தி யோக நிலைக்கு முன்னேறு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் என்ன சொல்றாங்கன்னா மனதை கட்டுப்படுத்துவது வெரி பேசிக் மேண்டேட்ரி அப்படின்னு சொல்லும் போது உடனே அர்ஜுன் சொல்றான் சஞ்சலம் ஹீ மன கிருஷ்ணன் முடியல அப்படின்னு அப்படி சொன்ன உடனே கிருஷ்ணர் என்ன சொல்லணும் ஆமா இல்ல இதுதான் வழிமுறை இதுதான் இதான் பண்ணணும் அப்படின்னு சொல்லணும் இல்லையா ஆனா கிருஷ்ணர் என்ன அழகா பதில் சொல்றாருன்னா ஆமா ஆமா அசம்சயம் மகாபாகோ மனோ சலம் அப்படிங்கிறார் அசம்சயம் ஆமா முடியாது அப்படின்றாரு முதல்ல கரெக்ட் நீ சொல்றதான் கரெக்ட் அப்படின்றார் இப்ப பொதுவா இந்த மாதிரி நம்ம போய் நம்மளுடைய ஆச்சாரர்கிட்ட கரெக்டா சொல்லும் போது ஆமா கஷ்டம் ஆமாமா கஷ்டம் தான் அப்படின்னா நமக்கு மனசு என்ன தோணும் ஏன்னா இவரே எப்படி சொல்லிட்டாரு நான் நமக்கு என்ன வழி அப்படின்னு கேட்கணும் இல்லையா ஆமா முதல்ல வந்து அது கஷ்டம் தான் அப்படிங்கிறார் அசம்சயம் மகாபாகு மகாபவனா அர்ஜுனா உன்னதான் மகாபுன்னு சொல்றார் மனோ துர்கிஹினம் சலம் ஆமா கஷ்டம்தான் அப்படிங்கிறார் சொல்லிட்டு ஆனா ஒரு வழிமுறை இருக்கு அது என்ன வழிமுறை அபியாசேன து கவுந்தேய வைராகிய அப்படிங்கிறார் கண்டிப்பா முடிய முடியாது அப்படிங்கிறார் ஆனா எப்ப முடியும் அப்படின்னா அபியாசேன து கவுந்தேய வைராகியேனச்ச கிருஹியத்தே அப்படிங்கிறாரு ரெண்டு வழிமுறைகள் தான் சொல்றாரு என்னது ஒன்னு அபியாசம் அப்படின்னா என்னது பிராக்டிஸ் பண்றது யோகா அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா பிராக்டிஸ் இன்னொரு வழி யோகா அப்படிங்கிறது பகவானிடை பகவானிடம் போய் சேருவதற்கான ஒரு வழிமுறை பகவானிடம் ஒரு தொடர்பை ஏற்படுத்திக் கொள்கின்ற ஒரு வழிமுறை அப்படியும் புரிஞ்சுக்கலாம் நீ யோகா பண்றோம் அப்படின்னா பகவானிடம் இன்னும் சீக்கிரமா நம்ம சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இன்னும் பகவான் கிட்ட போய் சேர்றோம் அப்படின்னு அர்த்தம் பகவான் கிட்டனா பகவானை ஞாபகம் வைத்துக் கொள்வது பகவானுக்கு சேவை செய்வது பகவானுக்கு என்னென்னலாம் நம்மளால முடிஞ்சது ஞாபகம் வச்சுக்கிறது இதுதான் வந்து பகவான் கிட்ட போறதுன்னா அதுதான் அர்த்தம் அதுக்கான என்ன வழிமுறை பிராக்டிஸ் ஸோ இந்த ப்ராக்டிஸுங்கிற வார்த்தை எல்லாருக்குமே தெரியும் தான் இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்க ப்ராக்டிஸ் மேக்ஸ் மேன் பெர்ஃபெக்ட் அப்படிங்கிறாங்க இப்ப யோகா பண்றவங்களும் முதல்ல கஷ்டமா தான் இருக்கும் அதுக்கப்புறம் காலப்போக்குல பாத்தீங்கன்னா அதே யோகா அவங்களுக்கு ரொம்ப சுலபமா பண்ணுவாங்க அந்த அஷ்டாங்க யோகமே அதே தான் மூச்சு பயிற்சி அதே தான் நீங்க என்ன ஒரு காரியம் பண்ணாலும் இந்த பௌதிக வலிஷத்துல உங்களுக்கு இப்போ பாட்டு படிக்கணும் இல்ல ஸ்லோகம் படிக்கணும் இல்ல இது பண்ணணும் அது சமையல் பண்ணணும்னா கூட நிறைய பேருக்கு முதல்ல சமையல் வராது ஆனா அதை ப்ராக்டிஸ் பண்ண ப்ராக்டிஸ் பண்ண ரொம்ப அற்புதமா வந்துடும் அதே மாதிரிதான் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் எந்த ஒரு கர்மாவாக இருந்தாலும் நீங்க அதை வந்து அபியாசமா அதை எடுத்து பண்றீங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா ஆனா அந்த அபியாசம் பண்றதுக்கு என்ன ரொம்ப பேசிக்கா தேவை உங்களோட வைராக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸ்ரத்தையும் வைராக்கியமும் முக்கியம் ஸ்ரத்தை இப்ப வந்து அர்ஜுனுக்கு கிடைத்த விடுது கண்டிப்பா தெரியும் கிருஷ்ணர் என்ன சொல்றாரோ அதுதான் உத்தமம் அதுதான் வந்து தர்மம் நான் அதை கண்டிப்பா ஃபாலோ பண்ண போறேன் ஆனா இந்த மாதிரி சொல்லும்போது போது என்னால பண்ண முடியலையே அதுக்கு என்ன வழி அப்படின்னா அதுக்கு வந்து வாயோரேவரத்து துஷ்கரம் முடியலையே அப்படின்னு சொல்லும்போது வைராக்கியத்தை வளர்த்துக்கோ அப்படிங்கிறார் நான் சாப்பிட கூடாது நான் வெளியே போய் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு ஒரு ஒரு பிரதக்யம் ஒரு ப்ராமிஸ் நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்குள்ள ஒரு வைராகியம் இருக்கும் நிறைய பேர் வந்து எதோதோ வைராகம் வச்சுருப்பாங்க நான் இங்கே இவங்க வீட்டுக்கு போக மாட்டேன் நான் இது பண்ண மாட்டேன் நான் இதுதான் பண்ணுவேன் ஏதோ ஒரு வைதாகம் இருக்கும் பௌதிக விஷயமா ஏதோ ஒரு கோபமோ இல்லை ஏதோ ஒரு தாபமோ ஏதோ ஒரு விஷயமா ஆனால் உண்மையான வைராகம் அப்படிங்கிறது என்னன்னா பகவான் இடத்தில் நாம் செலுத்துகின்ற அந்த சேவைக்காக பகவானிடத்தில் நாம் செய்கின்ற அந்த கர்மாக்களுக்காக பகவானை திருப்திப்படுத்துவதற்காக நாம் வைராகியத்தருக்கன்னா அது ரொம்ப உன்னதமான வைராகியம் சில பேர் வந்து அண்ணா தம்பிகளை சண்டை போட்டுவாங்க சில பக்கத்து வீட்டுக்களை சண்டை போட்டுப்பாங்க ஏதோ ஒரு விதத்துல வந்து அவங்க வந்து வைராக்கியத்தோட இருப்பான் கேட்டான் அவன் ரொம்ப வைராகியம்ப்பா அவன் வந்து அவன் பெரிய அதெல்லாம் பண்ண ஆனா அது முக்கியம் இல்ல எது முக்கியம்னா காத்தால நாலு மணி அப்படின்னா நாலு மணி நான் கண்டிப்பா எழுந்திருப்பேன் அப்படிங்கிற அந்த அந்த அபியாசம் போது வைராக்கியத்துடைய வெளிப்பாடு அது இல்ல நான் வெளியே சாப்பிட மாட்டேன் நான் எது பண்ணாலும் வந்து நைவேத்தியத்தை பண்ணி தான் சாப்பிடுவேன் தண்ணி குடிச்சா கூட வந்து உட்காந்துண்டு அதை நைவேத்தியம் பண்ணி தான் சாப்பிடுவேன் அப்படின்னா அது வைராக்கியம் அந்த மாதிரி ஒரு வைய வைராகியம் வரும்போது கண்டிப்பாக அந்த மனம் அந்த ரெஸ்ட்லெஸ் மைண்ட் அந்த சஞ்சலமா இருக்கிற மனசு கண்டிப்பா ஒருநிலைப்படுத்தப்படும் அப்படின்னு சொல்றார் பொதுவா வந்து ரெண்டு விதி அப்போ கிருஷ்ணர் வந்து அடுத்து சொல்றாரு ரெண்டு வகையில வந்து நம்மளுடைய வாழ்க்கையை வந்து ரெகுலேட்டட் ஹாபிட்ஸ் நம்மளுடைய பழக்க வழக்கங்கள் நம்மளுடைய நடவடிக்கைகள் நம்மளுடைய கர்மா எல்லாத்தையும் ரெண்டு வகையில பொதுவா பிரிக்கிறார் ஒன்று நான் ரெகுலேட்டட் அதாவது இது வந்து இப்போ அவங்களுடைய அவங்களுடைய டிசைர் அவங்களுடைய ஆசைக்கு தகுந்த மாதிரி என்ன வேணா அப்படின்னா என்ன அர்த்தம் அவங்களுக்கு அந்த உண்மையான ஞானம் கிடைக்காது புலன்களை வந்து திருப்தி இருப்பாங்க இதே மாதிரிதான் போயிட்டு இருப்பாங்க இந்த மாதிரி போயிட்டு போயிட்டு திருப்பியும் திருப்பியும் ஏதோ ஒரு இடத்துல ஒரு நிலையில வந்து அந்த உடல்ல வந்து அழுகி போகும் அதுக்கப்புறம் அந்த ஜீவாத்மா வேற ஒரு உடல் எடுக்கும் மறுபடியும் கர்மாக்கு அந்த மாதிரி போயிட்டு இருக்கும் ஸோ அதனால என்ன பண்ணுவாங்க அது வந்து பொதுவாக நாகரிகமானவர்கள் அந்த வாசியில் இருக்கிறவர்கள் படித்தவர்கள் படிக்காதவர்கள் உடல் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் மனசு இதெல்லாமே ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மிருகத்தனத்திற்கு மிருகம் செய்கின்ற வேலைகள் தான் பொதுவாக எல்லாம் செஞ்சுன்னு இருப்பாங்க ஆனால் எவன் ஒருவன் தன்னுடைய அந்த பழக்க வழக்கங்கள் எல்லாத்தையும் ஒழுங்கா கோட்பாடுகளுக்கு தகுந்த மாதிரி பண்ணனும் அவனுக்கு வந்து நிறைய விஷயங்கள் கிடைக்கும் என்னதுன்னா இந்த பௌதிக விஷயத்துல என்ன அந்த மன அமைதி சாந்தி கிடைக்குமோ அது கிடைக்கப்படும் அப்படின்னு ஆசைப்பட்டா கண்டிப்பா முக்தியும் கிடைக்கும் அதையும் விட ரொம்ப மேலோல என்னன்னா அந்த பக்தி சேவை பக்தி பண்றதுக்கான அந்த வாய்ப்பை பகவான் ஏற்படுத்தி தருகின்றார் ரெகுலேட்டட் அன்ரெகுலேட்டட்ல அதுதான் டிஃபரன்ஸ் என்ன என்னவனா நடக்கலாம் எந்த விதமான அந்த கட்டுப்பாடும் இல்லை அந்த கட்டுப்பாடும் இல்லை அப்படின்னா இல்ல வந்து ஒரு நிலையான ஒரு சந்தோஷம் நிலையான ஒரு மகிழ்ச்சி நிலையான அந்த ஆனந்தம் இருக்காது அதே வாழ்க்கையை வந்து நம்ம வந்து ஒரு ரெகுலேட்டடா ஒரு சீராக ஒரு ஒழுங்காக இருக்கும் அப்படின்னா அதுக்கு பலன்கள் நிறைய அதுதான் வந்து சொல்றேன் சோ இந்த மாதிரி யோகா பண்ணணும்ப்பா அப்படின்னு கிருஷ்ணன் சொன்னோம்னா சரி யோகா பண்ண ஆரம்பிக்கிறாங்க சோ இந்த மாதிரி யோகா பண்றது கஷ்டம் தான் ஆனா ட்ரை பண்ணிட்டே இருக்கும் அதுக்குள்ள நம்மளுடைய வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு நம்மளுடைய நிலை என்ன ஆகும் அப்படின்னு பொதுவான கேள்விதான் இல்லையா இப்ப திடீர்னு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கோம் திடீர்னு அவ்வளவுதான் ஏதோ ஒரு காலத்துல வந்து நானும் பிராக்டிஸ் பண்றேன் நாற்பது வருஷமா பிராக்டிஸ் பண்றேன் முப்பது வருஷமா பிராக்டிஸ் பண்றேன் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு சோ அதுலயும் அகைன் கிருஷ்ணர் வந்து மூணு விதம் பிறக்கிறார் சில பேர் வந்து ரொம்ப முதல்ல நம்பிக்கை இருக்கும் என்ன சோ இந்த இந்த வழிமுறையில வந்து நானும் வந்து ரொம்ப நம்பிக்கையோட வருவாங்க சில பேர் நம்பிக்கையோட வந்து கொஞ்ச நாள் காலம் வந்து தன்னுடைய அந்த புலன்களையும் தன்னுடைய மனதையும் ஓரளவுக்கு கட்டுப்படுத்தி ஏதோ ஒரு யோக பயிற்சி இல்லைன்னா பக்தி வந்து செஞ்சு ஆரம்பிப்பாங்க திடீர்னு அந்த அவங்களுக்கு திடீர்னு வந்து அவங்கள மனசை வந்து ஒருநிலைப்படுத்த முடியாம திருப்பியும் இந்த பௌதிக மாயே இல்லை திருப்பியும் மாட்டிண்டு திருப்பியும் போயிட்டாங்க அப்படின்னா என்ன வழி அப்படிங்கிற ஒரு கேள்வி இன்னொரு கேள்வி ரொம்ப பல வருஷம் செஞ்சு அந்த முழுமை அடையாம போயிட்டாங்க என்ன ஆகும் அப்படிங்கிற கேள்வி அதுக்கு வந்து கிருஷ்ணபதி சொல்றார் கண்டிப்பாக அவனுக்கு வந்து நல்ல நிலை தான் கிடைக்கப்பெறும் இந்த நல்ல நிலை வந்து இந்த உலகத்திலோ அல்லது ஆன்மீக உலகத்திலோ அவனுக்கு கண்டிப்பாக கிடைக்கப்பெறும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு உடனே சொல்றார் எவன் ஒருவன் அந்த யோக பயிற்சியில வெற்றி பெற முடியவில்லையோ ஐயா தன்னுடைய நிலையில் வெற்றி பெற முடியலையோ கண்டிப்பாக தான் செய்த அந்த அந்த பயிற்சியினால் நல்ல ஒரு உயர்ந்த சமுதாயத்தில் ஒரு நல்ல உயர்ந்த ஒரு பிராமணர் குடும்பத்திலோ இல்ல வேற அந்த இந்த இப்ப நம்ம ஏழு பதினாலு லோகங்கள்ல மேலே இருக்கிற பதினேழு ஏழு லோகங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான லோகங்கள் பூர்வலோகம் பூர்வலோகம் சுவர்கலோகம் தபலோகம் ஜனலோகம் மகரலோகம் சத்திய லோகம் அப்படின்னு ஏழு லோகம் மேலே இருக்கு இந்த ஏழு லோகத்துலேயும் ரொம்ப அற்புதமாக அவங்களுக்கு வாழறதுக்கான வாய்ப்பு உண்டு ரொம்ப சௌகரியமாக அந்த புலன்களை எல்லாம் வந்து கட்டுப்பாடு எடுத்தி நல்லபடியாக வாழறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் அந்த யோகிக்கு கிடைக்கப்பெறும் ஸோ அவன் எவ்வளவு எவ்வளோ பண்ணியிருக்கானோ அந்த அளவுக்கு அதுக்கு மூல அவனுக்கு வந்து அந்த நல்ல நிலை கிடைக்கப்பெறும் அப்படிங்க ஆனா என்ன திருப்பியும் இந்த லோகத்துக்கு தான் வந்தாகணும் அந்த அதோடைய பலன் அது முடிஞ்சு போச்சுன்னா கண்டிப்பா இந்த பௌகத்துல வந்து ஏதோ ஒரு இதெல்லாம் பறக்கணும் அப்படிங்கிறார் சோ பறக்கும் போது அதோட பலன் கிடைப்போம் அப்படிங்கிறார் சோ இப்போ உடனே கேக்குறது கேள்வி அடுத்ததுன்னா இப்போ அடுத்த பிறவி இப்போ நமக்கு தெரிஞ்சு போச்சு சரி சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகல அப்படின்னா அட்லீஸ்ட் அடுத்த பிரிவுக்கு என்னென்ன வாய்ப்புகள் அப்படின்னா கிருஷ்ணன் அதுக்கும் டிஃபை டிஃபனேஷன் கொடுக்குறார் சில பேர் வந்து கண்டிப்பாக ரொம்ப நாள் அதாவது இந்த கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு விட்டு போனவங்க கேட்டகரி ஒன்று ரொம்ப நாள் ப்ராக்டிஸ் பண்ணி விட்டு போனவங்க கேட்டகரி என்ன அப்படின்னு ஸோ ரொம்ப நாள் விட்டு போனவங்க கேட்டகிரி வந்து ரொம்ப உயர்ந்த இருக்கிற அந்த அந்த யோக நிலையில இருக்கிற அந்த குடும்பத்துல இருக்கு மீண்டும் பிறப்பெடுப்பான் இப்போ நம்ம நம்ம பாக்குறோம் அவனோட ஜீன் அந்த மாதிரி பிறந்த உடனே ரொம்ப இது வைக்கணும் அப்படின்னா என்ன நடத்தோன்னா அவன் ஏற்கனவே அவனுக்கு வந்து அந்த வாசனா அந்த ஏற்கனவே இருக்கும் அதோட தொடர்ச்சியாக கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து அந்த வாய்ப்பு மறுபடியும் சின்ன வயசுலயே ரொம்ப எக்ஸ்பர்ட்டா இருக்காங்க அப்படின்னா அதோட காரணம் என்னன்னா அதுதான் கிருஷ்ண தொடர்ந்து சொல்றாரு அந்த மாதிரி ஒருத்தவங்களுக்கு வந்து மறுபடியும் அவன் அந்த பிறப்பு போது எங்கே விட்டாரோ அதிலிருந்து மீண்டும் அந்த தெய்வீக அந்த உணர்வு அந்த என்ன இருக்கோ அது மறுபடியும் தொடர்ந்து அந்த புது புது பிறவியில் கண்டிப்பாக தொடர்ந்து அவர்கள் செய்வார்கள் அப்படின்னு செய்யறதுக்கான வாய்ப்பு பெறும் அது நல்லபடியாக பயன்படுத்திட்டான்னா ஓகே இல்ல அதை மறந்து இல்ல எனக்கு திருப்பியும் வந்து கீழே போயிட்டான்னா திருப்பியும் வச்சு வச்சிக்குள்ள வரும் இதுக்கு வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள் யாருன்னா வந்து பரத மகாராஜா நமக்கு எல்லாருக்குமே தெரியும் இந்த நாடே வந்து பாரத நாடுன்னு பேர் அந்த பாரத மகாராஜா வந்து பெரிய சத்திரிய ராஜன் அந்த நாட்டை வந்து ரொம்ப அற்புதமா வாழ்ந்தார் அதுக்கப்புறம் என்னாச்சு கொஞ்சம் காலகட்டத்துல வந்து எல்லாம் முடிஞ்சு வானப்பிரஸ்தம் எடுக்கணும்னு சொல்லிட்டு நேரா வந்து துறவரம் பூண்டு அவர் நேரா போய் காட்டுல வந்து தவம் எடுக்கிறார் அந்த காட்டுல தவம் இருக்கும்போது ரொம்ப அற்புதமா தவம் பண்ணிந்தார் பகவானை நோக்கி தனம் ஒரு இதுவும் இல்லாம ஆனா ஏதோ ஒரு சமயத்துல ஒரு ஒரு பெண் மான் அது வந்து கருவுற்று அது குழந்தை அந்த பெண் அந்த மான் குட்டி இருக்கும்போது ஈன்று எடுக்கும்போது அந்த பெண் மான் இறந்து விட அப்ப அந்த மான்குட்டி மேல ஆசைப்பட்டு அந்த மான்குட்டியை வளர்க்க ஆரம்பிப்பார் அவ்வளவுதான் அவர் செய்த எல்லா புண்ணிய காரியங்கள் எல்லாம் அந்த பக்தி நிலை எல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா மறக்க ஆரம்பிச்சிருவாரு அவரு அவர் என்ன வந்து யோகம் பண்ணணும் என்ன வந்து தியானம் பண்ணணும் என்ன வந்து தாரணம் பண்ணணும் அதெல்லாம் மறந்து போய் சர்வ காலமும் அந்த குட்டி மான்குட்டி மேலேயே மனசு வந்துடும் எதெல்லாம் எதெல்லாம் செய்யக்கூடாது பௌத்திக விஷயங்களா எதெல்லாம் செய்யக்கூடாதோ அதெல்லாம் விட்டுட்டு தான் இங்க வந்திருக்கார் காட்டுக்கு ஆனா காட்டுக்கு வந்து ஒரு சாதாரண ஒரு மான்குட்டி மேல அவருக்கு அந்த பிரியம் ஏற்பட்டது ஆனா அவர் இறக்கும் தருவாயில வந்து அந்த மான்குட்டியே நினைச்சு நேர்ந்தார் கண்டிப்பாக அடுத்த பிறவில அவருக்கு மான்குட்டியோட தான் கிடைக்கப்பட்டிருது ஆனாலும் பகவானுடைய கிருப்பையினால அவருக்கு தான் புனர்ஜென்மத்துல அவருடைய அந்த பக்தியின் நிலை அந்த உணர்வு ஞாபகம் வைத்துக் கொள்ள முடிஞ்சது சோ அதனால வந்து பகவானுடைய கருணை இருந்தா கண்டிப்பா ஏதாவது நல்ல நற்கதி கிடைக்கப்படும் அப்படின்னு சோ அதனால்தான் யோகா பண்றதுல வந்து பக்தி பண்றதுல ஒரு நாளும் வந்து நீங்க வந்து குறைந்து போய்விட மாட்டீர்கள் தாழ்ந்து போய்விட மாட்டீர்கள் நஷ்டம் ஏற்படுவதில்லை அப்படிங்கறத தான் பக்தி பண்றதுல வந்து புரிஞ்சு கொள்ள முடியாது அனுபவிக்க முடியாமே போனாலுமே தவிர இதுல வந்து தோல்வியோ இல்ல இதுவோ இதுவே கிடையாது அப்படிங்கிறார் பூர்வ அபியாசன அப்படிங்கிறார் அடுத்த ஸ்லோகத்துல அழகா சொல்றார் பூர்வ அபியாசன அப்படின்னு சொல்லும் போது இந்த தெய்வீக உணர்வு பழைய ஜன்மத்துல இருந்தது அப்படின்னா எந்த நிலையில அவர் இருந்தாரோ அதுக்கப்புறம் கண்டிப்பா அந்த நிலையில இருந்து மறுபடியும் தொடருவார் அப்பேற்பட்டவர்கள் வந்து பொதுவாக இந்த பௌதீக விஷயமான அந்த யஜ்யங்கள் தானங்கள் இதெல்லாம் பண்றதுக்கெல்லாம் விட ஒரு படி மேலேயே இருப்பாங்க அப்படின்னு நம்ம பார்ப்போம் இல்லையா அஹ் சாதுக்கள் இல்லவனா வந்து ஹம்ச என்ன சொல்றதுன்னா பரமஹம்சர்கள் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம் நிறைய மகான்கள் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுவோம் இல்லையா சோ இந்த இந்த பாரத பூமியில பல மகான்கள் தோன்றி பல மகான்கள் சேவை செய்திருக்கின்றார்கள் அந்த மகான்களுடைய நிலைனா என்னன்னா இந்த நிலைதான் பூர்வ அபியாசனம் அதாவது முன்னாடி கண்டிப்பா அவங்களுடைய அபியாசம் ரொம்ப பர்ஃபெக்டா பூர்வத்துல இருந்து அதை தொடர்ந்து இந்த ஜென்மாவிலையும் தொடர்ந்து அதை செய்து முடித்து தங்களுக்கு இருக்கின்ற அந்த கடமையை முடித்து கொண்டு போவார்கள் நிறைய பேர் இருக்காங்க நமக்கு அந்த பல மகாத்மாக்கள் வந்திருக்காங்க இங்க குறிப்பா பிரபா சொல்றது ஹரிதாஸ் டாக்கூர் ஹரிதாஸ் டாக்கூர் பாத்தீங்க அப்படின்னா வந்து ஒரு மிலிச்சன் அதாவது வந்து ஒரு இஸ்லாமிய குடும்பத்துல பிறந்திருக்காரு அவருக்கும் வந்து பகவானுடைய ஹரிநாமத்துக்கும் சம்பந்தமே இல்லாத நிலைதான் ஆனா எங்க வந்து பெங்கால அந்த நாடியா கிராமத்துல வந்து யார் வந்து பகவான நாமத்தை சொன்ன உடனே மனசுல வந்து அந்த அளவுக்கு ஒரு பேரானந்தான் உடனே அவர் ஜபம் செய்ய ஆரம்பிக்கிறார் அதை தொடர்ந்து அவருக்கு பலவிதமான கஷ்டங்கள் அப்படி இருந்தாலும் பகவான் நாமத்தை தொடர்ந்து ஒரு நாளைக்கு அந்த நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு மாலைகள் நம்ம ஒரு மாலை ரெண்டு மாலை சொல்லிட்டு இருக்கோம் கிட்டத்தட்ட இருபத்தி நாலு மணி நேரத்துல இருபது மணி நேரம் வந்து தொடர்ந்து நம்ம பகவானுடைய நாமத்தை வந்து ஜபம் பண்ணுவாரோம் சின்னதா ஒரு குடிர் ஒரு ஒரு குடில் அந்த ஒரு பஜன் குடில் மாதிரி அமைச்சுண்டு குடிசை குடில்னு சொன்னா ஒரு குடிசை அந்த குடிசையை அமைச்சு அந்த குடிசைக்குள்ள இருபத்தி நாலு மணி நேரத்துல இருபது மணி நேரம் தொடர்ந்து பகவானுடைய நாமத்தை பண்ணி பண்ணியிருப்பாராம் அதனாலதான் சைத்திர மகாபிரபா அவர் வந்து நாமா ஆச்சாரியன் அப்படின்னு நாமத்துக்கெல்லாம் ஆச்சாரியன் அப்படிங்கிற அந்த பட்டத்தை வழங்கினார் அது ஏதோ எவ்வாறு சாத்தியம் என்றாலும் கண்டிப்பாக பகவானுடைய அனுகிரகம் பூர்வ ஜென்ம அந்த பூர்வ அபியாசேன அந்த தெய்வீக உணர்வு அந்த பக்தி நெறி கண்டிப்பாக இருந்திருக்கும் அதை வந்து தொடர்ந்து செய்கின்றார் அப்படின்னு சோ அதனால இந்த இந்த பக்தி முறையில இந்த தியான வழி வழிமுறையில கண்டிப்பா தோல்வி அப்படிங்கிறது இல்லை கண்டிப்பாக தொடர்ந்துதான் இருக்குமே அப்படிங்கறத வந்து இன்னும் டீட்டெயிலா சொல்றார் சோ முன்னாடி இந்த இந்த சாப்டர்ல என்ன சொன்னார் இதெல்லாம் பண்ணணும் இப்படிலாம் பண்ணணும் மனசை கட்டுப்படுத்தணும் மனசை கட்டுப்படுத்துறதுக்கு வழி என்ன அப்படின்னு அர்ஜுனன் கேட்கும் போது அபியாசமும் வைராக்கியமும் தேவை சரி பண்ண முடியல திடீர்னு ஃபெயில் ஆயிட்டாங்க கொஞ்ச நாள் இருந்துட்டு போயிட்டாங்கன்னா என்ன ஆகும் மறுபடியும் நல்ல கதி தான் கிடைக்கப்பெறும் ரொம்ப நாள் இருந்து போனாலும் நல்ல கதி தான் கிடைக்கும் முழுமையா அடைஞ்சு அந்த அந்த உணர்வு இருக்கும் போதே வந்து அடுத்த நிலை என்ன அப்படின்னா கண்டிப்பாக எந்த நிலையில இருந்தாங்களோ அந்த உணர்வோட அந்த பக்தி நெறியோட அடுத்த ஜென்மாதம் கண்டிப்பாக தொடரும் அப்படின்னு சொல்றாரு இல்லன்னா ஒரு உயர்ந்த குடும்பத்திலேயோ ஒரு பெரிய வேத விற்பனர்களோட குடும்பத்திலோ நல்ல ஒரு நிலையில நர்கதி ஃபேமிலி அவங்க வீட்டுல கூட பிறப்பாங்க அப்படின்னு சொல்லப்பட்ட அப்ப என்னதான் வழி கடைசியில அப்ப எப்பதான் வருவார் இப்பதான் அந்த யோகி வருவான் அப்படின்னு கேட்கறதுக்கு அந்த பதிலும் சொல்றார் அந்த பதில் என்ன சொல்றார் கிருஷ்ணர் பிரயத்தனாத் யதாமன்து யோகி சம்சுத்த கில்பிஷேகி அநேக ஜென்ம சம்சித்தி பராமதி பிரயத்தனாத் பிரயத்தனம் அவ்வளவு பகிரங்க பிரயத்தனம் அப்படின்னு வாங்க தமிழ்ல அந்த பகிரதன் மாதிரி பிரயத்தனம் அந்த பிரயத்தனம் பண்ணணும் யதாத்மனஹ அந்த முயற்சி கண்டிப்பா இருக்கணும் அந்த யோகி சம்சித்த எல்லா விதமான பாவங்களும் கழிந்த பின்புதான் அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ண பாருங்க பை அவே ஆல் எல்லா விதமான எல்லாம் முடிஞ்சு அநேக ஜென்ம சம்சித்தி அப்படிங்க அப்படின்னா என்ன அந்த யோக பயிற்சி முறையில நம்ம உடனே பர்ஃபெக்ட் யோகி அப்படிங்கிறது வந்து உடனே சாத்தியம் இல்லை அப்படிங்கறத வந்து இங்க வந்து ரொம்ப தெளிவாக நமக்கு எடுத்து வரைக்கின்றார் பிரயத்தனா அது பிரயத்தனம் பண்ணணும் யதாத்மனக இந்த எவ்வளவுக்குள்ள முயற்சி பண்றது யோகி அந்த யோகி சம்சுத்த கீழ்பிஷிகை தன்னுடைய புலன்கள் தன்னுடைய பாவ வழங்கல் எல்லாம் அழிஞ்சு போய் அந்த கீழ்பிஷிக அந்த எல்லா பாவங்கள்லாம் போய் அநேக ஜென்ம சம்சித்தி இந்த ஒரு ஒரு ஜென்மா நம்ம எடுக்கணும் அதுக்கான கேள்வி என்னென்னா அதுக்கான பதில் என்னன்னா இதான் நான் ஏன் ஜென்மா எடுக்கிறேன்னு யாரா கேட்டாங்கன்னா இதுதான் பதில் என்ன பதில் என்கிட்ட இன்னும் நிறைய பாவ மூட்டைகள் புண்ணிய மூட்டைகள் நிறைய மூட்டை மூட்டையா வச்சுட்டு இருக்கேன் அதுக்காக நான் எடுத்து எடுத்து அதை அனுபவிச்சு அனுபவிச்சுட்டு இருக்கேன் அதுல இருந்து வெளியே வரணும்னா நான் யோகி ஆகணும் அந்த யோகி ஆகிறதுக்கு உன்னதமான வடி என்ன பக்தி பண்ணணும் அப்படின்னு என்ன சொல்ற அநேக ஜென்மம் முடிஞ்ச அப்புறம் அந்த சித்திஹன் அந்த அந்த சித்த நிலை நம்ம சித்தி அப்படின்னும் இல்லையா சித்தி நிலை கிடைக்கப்பெறும் அப்படிங்கிற அந்த சித்தி நிலை கிடைச்ச அப்புறம் தான் தத்தோ யாதி பராம் கத்தீம் அப்படிங்கிற அதுக்கப்புறம் அந்த சித்தி நிலை எல்லா சித்தி அடைச்சிட்டாங்க அப்படின்னு அவங்க தமிழ்ல அந்த சித்தி அடைஞ்சாலும் இல்ல சித்தி அடைஞ்ச அப்புறம் தான் தத்தோ யாதி பராம் கதிம் அந்த அந்த உன்னதமான கதி அந்த உன்னதமான இலக்கு பகவானிடம் போய் சேருவதற்கான அந்த பரம இலக்கு கிடைக்கப்பெறும் அப்படிங்கிறார் அப்படின்னா என்ன அர்த்தம் பயங்கரமா பிராக்டிஸ் பண்ணணும் நல்ல முயற்சி பண்ணணும் பாவகர்மங்கள்லாம் போகணும் பல ஜென்மாக்கள் ஆனப்புறமா சித்தி அடைந்து சித்தி அடைந்த அப்புறம் இந்த நிலை கிடைக்கப்பெறும் அப்படிங்கறது எல்லாருக்கும் என்ன டோ இவ்ளோ கஷ்டமா அப்படின்னா முடியவே முடியாதா அப்படின்னு தான் ஆறாவது அத்தியாயத்துல இந்த மாதிரி தியான வழிமுறை இதுவும் ஒரு முறை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காது ஏன்னா பல யோகிகள் இந்நாள் வரைக்கும் பல தவங்கள் கடுமையா தவம் செஞ்சுட்டு இருக்காங்க இல்லையா இமாலயா இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா போனீங்கன்னா ரிஷி கேச்சிகள் எல்லாம் பண்ணா கடுமையா தவம் செஞ்சுட்டு இருப்பாங்க பெரும்பாலும் இந்த கடும் தவம் செய்யுறதுல நிலை அப்படின்னா வந்து முக்கால்வாசி வாசி அவங்க புலன்களை வந்து அந்த அளவுக்கு அதுலக்குள்ள லைத்து இருப்பார்கள் அதனால அவங்களுக்கு வந்து அதுல ஒரு ஒரு ருச்சி ஒரு சுவை கிடைக்கப்படும் ஆனா பிரபா சொல்ற ஒரு எளிதான வழிமுறை என்ன அப்படின்னா அந்த பக்தி வழிமுறை புலன்களையும் கண்ட்ரோல் பண்றோம் மனசையும் கண்ட்ரோல் பண்றோம் அக்கர்மாவும் இருக்கும் மனசும் சந்தோஷமா இருக்கும் பகவானும் திருப்தி அடைகிறார் பலனும் உன்னதமான பலன் கண்டிப்பா நமக்கு வந்து நம்மளுடைய செய்கின்ற நம்ம பக்தி சேவையில பலன் வந்து கண்டிப்பாக இதெல்லாம் விட ரொம்ப அற்புதமாக ஜாஸ்தியாவே இருக்கும் அப்படிங்கிறார் சோ தான் படிப்படியாக நம்மளை வந்து கொண்டு போறார் ஒரு ஒரு நிலைக்கு இப்போ இது வந்து இப்போ இது வந்து என்னது கர்மா பண்றதை பார்த்தோம் ஞானம் பண்றதை பார்த்தோம் தியானம் பண்றதையும் பார்த்துட்டு இருக்கோம் அதனால தயவு செஞ்சு யோகி ஆயிடு அப்படின்னு சொல்றாரு ஒரு வழியே இல்லை ஏன் அப்படின்னா கர்மா பண்றவனுக்கு வந்து ஏதாவது ஒரு விதத்துல வந்து அந்த கர்மா பண்றதுனால பலன் வந்து அனுபவிச்சுட்டு இருப்பான் அதுலயும் சில பேர் வந்து தன்னோட புலன்களை பண்றதுக்கான அந்த புலன்களை திருப்திப்படுறதுக்காக கர்மேதிகளாக வந்து தொடர்ந்து வந்து வேலை செஞ்சு வேலை செஞ்சு சம்பாதிச்சுட்டு இருப்பான் அதோட ஞானிகளா இருந்தாலும் ஏதாவது ஒரு நோக்கத்துக்காக கத்துண்டு கத்து நிறைய கத்துட்டே இருப்பான் அது நான் இது அது இதுன்னு பார்த்துட்டு பயங்கரமா ஸ்பெகுலேஷன் மென்டல் ஸ்பெகூலேஷன் இருக்கும் அதெல்லாம் விட பேசாம பெஸ்ட் என்னது அந்த யோகியா இருக்கு அப்படின்னு சொல்லுவார் இந்த யோகி அப்படின்னா என்னது இந்த தியான யோகம் அப்படிங்கறத விட பகவான்னா யார் பகவானை எப்படி அடைவது என்னுடைய புலன்களை கட்டுப்படுத்துவது மனதை ஒருநிலைப்படுத்துவது அப்படிங்கறதுதான் ஒரு யோகி அதான் அப்புறம் பொருள் எழுத்து அபை ஜின்மி என்னை நிலை நிறுத்தி என்னை ஞாபகம் வைத்துக் கொண்டு எனக்கு சேவை செய்து கொண்டு என்னுள் லயத்து அந்த யோகையை செய்கின்றவன் உயர்ந்தவன் தான் இருக்கிறதுலே ரொம்ப உயர்ந்தவன் அப்படின்னு சொல்ல வர்றார் அதனால எல்லா சூழ்நிலைகளும் ஒரு யோகியாக மாறு அப்படின்னு அதனால தான் அந்த யோகா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லப்படுற தியான யோகம் கிடையாது அதாவது யோகம் அப்படிங்கிறது பகவானுடைய தொடர்பு பகவானுடைய சேக் ஒரு ரிலேஷன்ஷிப் நம்ம வந்து அந்த கனெக்ஷன் ஃபேக்டர் தான் ரொம்ப முக்கியமானது கடைசியா அந்த இந்த சாப்டரோட கடைசியா செவன்ல முடிச்சிட்டு என்ன சொல்றாரு யோகினாம் சர்வேஷாம் ஆத்மநக்தாவான் பஜதே யோமாம் சமே யுக்த தமோ மத அப்படின்னு சொல்லி முடிக்கிறார் கடைசியா அது முடிக்கும் போது எல்லா யோகிகளுக்கும் நான் தான் தலைவன் நான் தான் யோகினாம் அப்படி சர்வேஷாம் நான் தான் உயர்ந்தவன் எவன் ஒருவன் அந்த பரிபூர்ணமாக என்னை தெரிந்து கொண்டு என் மேல் லயித்து எனக்காக அந்த பக்தி தொண்டு லவ்விங் சர்வீஸ் பஜதே யோமாம் ஷத்தையோட எனக்கு பஜதே பஜதேனா சேவை செய்வது அந்த மாதிரி சேவை செல்றவன் சமே யுக்த தமோ மத அப்படிங்கிறார் இது என்னுடைய நிலை இது என்னுடைய ஒப்பீனியன் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார் புரிஞ்சுதா சோ இந்த இந்த அத்தியாயத்தில் வர முக்கியமான ஸ்லோகங்கள் இது இந்த நாற்பத்தி நாலு நாற்பத்தி ஏழு ஏன் இப்ப ஜென்ரலாக இந்த யோகா ஃபெயில் ஆனா என்ன ப்ரொசீஜர் அந்த மாதிரி பந்தூர் ஆத்மஸ்தி அதுவும் பார்த்தோம் எப்படி யோகா பண்றது அப்படிங்கறத பார்த்தோம் மனதை எவ்வாறு கட்டுப்படுத்துவது சஞ்சலம் ஹி மன கிருஷ்ணா அந்த முப்பத்தி நாலு முப்பத்தஞ்சு அந்த ஸ்லோகம் அபியாச யோக எனக்கு அவன் தெய்ய வைராகி அதுவும் பார்த்தோம் ரெண்டும் அந்த அபியாசம் இது ரெண்டும் ரொம்ப முக்கியம் கடைசியில் கிருஷ்ணன் என்ன சொல்றார் அதனால யோகி ஆயிடு அப்படிங்கிறார் அந்த யோகினான என்னை பற்றிய ஞானம் தெரிந்து கொள்பவன் ஞானம் அதாவது படிப்படியா கர்மா செய்கிறவன் கர்மா செய்து கொண்டு ஞானத்தை வளர்த்து கொண்டு யோகமும் செய்ய வேண்டும் முடிங்க வெறும் கர்மா தான் சரியா இருக்காது வெறும் ஞானம் மட்டும் இருந்தா சரியா வராது கர்மாவும் பண்ண ஆரம்பிச்சு கர்மாவை வந்து பகவானுக்காக செய்ய ஆரம்பிச்சு கர்மாவும் செஞ்சு ஞானத்தையும் பகவானை பற்றி தெரிந்து கொண்டு அந்த ஞானத்தையும் நல்லபடியா வளர்த்துக்கொண்டு யோகமும் பண்ணணும் அப்படிங்கிறார் என்ன யோகம் பக்தி யோகம் அப்படிங்கிறது தான் ஒரு நிலையில கொண்டு போய் கன்க்ளூஷன் வைக்கிறார் இதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் நீ என்னை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி ஏழாவது அத்தியாயத்துல பகவான் தன்னை பற்றி ரொம்ப ஏழு எட்டு அதுக்கப்புறத்துல நேராக கடைசி வரைக்கும் பகவானுடைய தாத்பரியங்கள் ரொம்ப அற்புதமா வந்து பகவானே விவரிக்க ஆரம்பிக்கிறார் இது வந்து ஏழாவது அத்தியாயத்தில் ஞான விஞ்ஞான யோகம் அப்படின்னு ஞானம் விஞ்ஞான யோகம் விஞ்ஞானம்னா என்னது சயின்டிபிக் அண்டர்ஸ்டாண்டிங் அந்த சயின்டிஃபிக்ஸ் தான் என்னது நம்மளுடைய நம்மளுடைய நிலை பிரகாரம் இந்த பௌதிக விஷயமா இந்த பஞ்சபூதங்கள் இந்த காற்று தண்ணீர் நிலம் நீர் நெருப்பு இதெல்லாம் பார்க்கும்போது இதுலேருந்து நம்ம எப்படி வந்து அந்த ஞானத்தை இது பண்றது அப்படிங்கிறத பத்தி கிருஷ்ணன் வந்து சொல்ல ஆரம்பிக்க போறார் ஸோ நாளை தினம் இந்த ஏழாவது அத்தியாயத்தோட நம்ம வந்து துவங்குவோம் ஸோ இன்றைய தினம் நேற்றைய தினம் நம்ம வந்து இந்த ஆறாவது அத்தியாயம் பார்த்தோம் யோகியா மாறணும் அப்படின்னு சொல்லியிருக்கார் இந்த இதுக்கு முன்னாடி ஜென்மத்துல என்ன ஆகும் அவனுடைய அந்த அந்த யோக பயிற்சியிலேருந்து கீழே விழுந்தால் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுவும் வந்து ரொம்ப தேவையான ஒரு விஷயம் சஞ்சலம் ஹி மன கிருஷ்ணாவுக்கு என்ன சொல்றார் அபியாசமும் வைராகியமும் தேவை அப்படின்னு சொல்றார் எப்பப்பெல்லாம் எதோ யதோ நிச்சரித்த மனச சஞ்சலம் மாஸ்தர் எப்பெல்லாம் மனசுக்கோ கண்டிப்பா திருப்பி இழுத்துண்டு வாங்கோ அப்படிங்கிறார் அந்த திருப்பி இழுத்து வந்தாலே உங்களுக்கு பாதி சக்சஸ் அப்படின்னு சொல்றாரு சில பேருக்கு திருப்பி இழுத்தே வர முடியாது சில பேர் சும்மா ஏதோ பண்ணிட்டு இருப்பாங்க மனசு பாடம் எங்கேயோ இருக்கும் இல்லையா பொதுவா ஜென்டரல திடீர்னு என்னாச்சு என்னாச்சு திடீர்னு சொன்னாதான் அவங்க மனசே ஞாபகம் திருப்பி வரும் எங்கேயோ போயிட்டு இல்லையா அதுக்கு கிருஷ்ணா சொன்னார் அட்லீஸ்ட் எங்க போனாலும் திருப்பி வரதுக்கான அந்த வழியை மட்டுமாவது பாத்துக்கோங்களோ அப்படிங்களா டிட்டர்மினேஷன் அது டிட்டர்மினேஷன் நம்ம பார்த்தோம் தான் வந்து ரூபகோ சாமின்னு சொல்ற அந்த உற்சாகம் நிச்சய தைரியம் தத்தத் கர்ம பிரவர்த்தனா அது கண்டிப்பா நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படிங்களா அதே மாதிரி ஆகாரம் இது எல்லாத்தையுமே வந்து ரெகுலேஷன் பண்ணணும் யுக்தாகார விஹாரசிய யுக்தம் அந்த யுக்தா யுக்தான்னு மூணு நாள் வடி சொல்லுவார் விஹாரம் அதாவது சாப்பிட்றது தூங்குறது நம்மளுடைய அந்த ஆகாரம் விஹாரம் நம்ம கனவு என்னென்னலாம் பண்றோமோ அது எல்லாத்தையுமே வந்து ரெகுலேட்டடா பண்ணணும் அப்படின்னு சொல்லுவார் அதே மாதிரி யோகா பயிற்சி முறைகள் டீட்டெயிலா சொன்னார் பண்ணணும் அப்படின்னா பண்ணுங்க அப்படிங்கிறார் ஆனா இதெல்லாம் சொல்லிட்டு நம்ம இது போய் பார்த்தோம்னா நமக்கே தோணும் சா இது முடியுமா முடியாதுன்னு கண்டிப்பா முடியாது அப்படிங்கிற நிலைக்கு தான் நம்ம வருவோம் இல்லையா அதுவும் இப்ப இருக்கிற கழிவுத்துல அதுவும் இப்ப இருக்கிற சுச்சுவேஷன்ல இது எப்படி சாத்தியம் அப்படிங்கறத நம்ம பாக்கணும் மனதை வென்றவனுடைய நிலை என்ன ஜிதாத்மனவா பிரசாந்தமா இருப்பான் அப்படிங்கறத பார்த்தோம் அவனுக்கு புத்தி அந்த பந்துர் பார்த்தது இந்த அஷ்டாங்க யோக வழிமுறைகள் ஓகே ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பகவத்கீதா கி ஜாய் ஷிலா பிரபா அதுக்கு ஜெய் ஏதாவது கேள்விகள் இருந்தா கேக்கலாம் நீங்கள அன்வீட் பண்ணி கேக்கலாம் மதாஜி ஜெயலட்சுமி மதாஜி ஹரே கிருஷ்ணா பிரபு கோதாசன்னா கோஸ்வாமின்னா கோ புலன்களை அடக்குபவர்னு சொன்னீங்க கோதாசன்னா கோ அந்த அந்த புலன்களுக்கு அடிமையானவர் அப்படின்னு ஓகே ஓகே இப்போ நம்ம தாசன்னால் என்ன அர்த்தம் அது அவங்களுக்கு சேவை நம்ம வந்து அந்த புலன்களுக்கு சேவை செஞ்சுட்டு இருக்கோம்னு அர்த்தம் ஓகே பகவானுக்கு வந்து ரிஷிகேஷன் பேரு ரிஷிகேஷன்னாலும் அதுதான் அர்த்தம் நம்ம வந்து நம்முடைய புலன்களை பகவான் கிட்ட நம்ம விட்டுட்டோம்னா பகவான் அதை வந்து நல்லபடியாக பாத்துப்பாரு चरे ओके श्रीमद भगवद गीता की जय शिला की जय हरे कृष्ण